Welcome to Headlight Cricket. முதல் பந்து ஸ்ட்ரைட் திசையில் விக்கெட். இந்த முறை 68 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து ஸ்ட்ரைட் திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து 2 ரன்கள். இந்த முறை லெக் சைட் திசையில் பட்டு 4 மாறியுள்ளது. இந்த முறை ஸ்ட்ரைட் திசையில் இருந்து 6. ஜேடி அணிக்காக முதல் சிக்ஸர். இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து 2 ரன்கள். முதல் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 14, 1 விக்கெட் இழப்பிற்கு. ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து 2 ரன்கள். மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன் மட்டும். இந்த முறை மீண்டும் மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு பவுண்டரி மிஸ்ஃபீல் காரணமாக 4 மாறி இருக்கு. இந்த முறை மீண்டும் மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ரன்னுக்கான முயற்சி தவறப்பட்டு 1 ரன் மட்டும். 2 முடிவில் அணி இன்னைக்கு 22, 1 விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவரின் முதல் பந்து மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ரன் அவுட் இருக்குமா? ரன் அவுட் தவறப்பட்டு ஒரு சிங்கிள். இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து 2 ரன்கள். இந்த முறை செய்தி திசையில் கேட்சிற்கான முயற்சி விக்கெட். முதல் பந்து ஜோதி அவர்கள் சந்தித்த முதல் பந்தை 6 மாற்றியுள்ளார். இந்த முறை ஒரு அகலப்பந்து. 3 ஓவரின் கடைசி பந்து. இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து 2 ரன்கள். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34, 2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். இந்த முறை மீண்டும் மேற்கூரையில் பட்ட பந்து. 1 ரன் மட்டும். மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். மீண்டும் ஒரு டாட் பால். இந்த முறை மீண்டும் மேற்கூரையில் பட்ட பந்து. மீண்டும் ஒரு டாட் பால். 4 ஓவரின் கடைசி 2 பந்துகள். 63 கிலோமீட்டர் ஆயத்தில் வந்த பந்து மீண்டும் ஒரு டாட் பால். 4 ஓவரின் கடைசி பந்து. இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன் மட்டும். 4 முடிவில் அணி எண்ணிக்கை 36, 2 விக்கெட் இழப்பிற்கு. கௌதம் அவர்களின் முதல் பந்து ஸ்டெய்த் திசையில் 6 மாற்றியுள்ளார் ஜோதி அவர்கள். இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து 2 ரன்கள். ஒரு சிறந்த பந்து வீச்சு. ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன் மட்டும். இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன் மட்டும். இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன் மட்டும். 5 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 47, 2 விக்கெட் இழப்பிற்கு. மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். இந்த முறை மீண்டும் மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன் மட்டும். முதல் இன்னிங்ஸின் கடைசி 4 பந்துகள். இந்த முறை செய்தி திசையில் இருந்து 6. ஜேடி அணியினர் 54 ரன்களுடன் ஆடிக்கொண்டுள்ளனர். இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன் மட்டும். ஒரு சிறந்த பந்து வீச்சு. ஒரு டாட் பால். முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்து. மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ரன் அவுட் முறையில் ஜோதி அவர்கள் விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார்.
6 ஓவர்களுக்கு 56 ரன்கள் டார்கெட். முதல் பந்து லெக் சைட் திசையிலிருந்து 2 ரன்கள். இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓடியிருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால் இந்த முறை 68 கிலோமீட்டர் ஆயத்தில் வந்த பந்து லெக் சைட் திசையிலிருந்து 2. மீண்டும் லெக் சைட் திசையிலிருந்து 2. முதல் ஓவரின் கடைசி 2 பந்துகள். இந்த முறை ஓடியிருக்க வேண்டிய கட்டாயம் 1 ரன் மட்டும். முதல் ஓவரின் கடைசி பந்து நோ பால். 71 கிலோமீட்டர் ஆயத்தில் வந்த பந்து நோ பால். ஃப்ரீ ஹிட் பந்து, ஒரு டாட் பால். முதல் ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 8 விக்கெட் இழப்பின்றி. இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 ரன் மட்டும். இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 டாட் பால். இந்த முறை மீண்டும் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் மீண்டும் 1 டாட் பால். ஒரு சிறந்த பந்து வீச்சு, விக்கெட் செந்தில் அவர்கள் ரன்களை தூங்காமல் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். ஒரு சிறந்த பந்து வீச்சு, ஒரு டாட் பால். இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 ரன் மட்டும். இரண்டு ஓவர் முடிவில் அணியினை 10 ஒரு விக்கெட் இழப்பிற்கு 24 பந்துகளில் 46 ரன்கள் அடிக்க வேண்டும். ஒரு சிறந்த பந்து வீச்சு, ஒரு டாட் பால். நோ பால் வேகம் காரணமாக நோ பால். ஃப்ரீ ஹிட் பந்து, ஃப்ரீ ஹிட் பந்து. லெக் சைட் திசையில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு டாட் பால். இந்த முறை லெக் சைட் திசையிலிருந்து 2 ரன்கள். இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஒரு டாட் பால். மூன்றாவது ஓவரின் கடைசி 2 பந்துகள். விக்கெட் சபீர் அவர்கள் தனது விக்கெட்டை கேட்ச் முறையிலிருந்து வெளியேறுகிறார். ஒரு சிறந்த பந்து வீச்சு, டாட் பால். மூன்று ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 13 2 விக்கெட் இழப்பிற்கு 18 பந்துகளில் 43 ரன்கள் தேவை. இந்த முறை மேற்கூரையில் பட்டு 4 மாறியுள்ளது. விஜய் அவர்களிடமிருந்து சிறந்த பேட்டிங். இந்த முறை ஒரு சிறப்பான பந்து வீச்சு, டாட் பால். இந்த முறை மேற்கூரையில் பட்டு மீண்டும் 4. நோ பால். 69 கிலோமீட்டர் ஆயத்தில் வந்த பந்து நோ பால். ஸ்டெம்பிங் கிடையாது. கடைசி பந்து, ஒரு டாட் பால். 4 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 23 2 விக்கெட் இழப்பிற்கு. இந்த முறை மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 ரன் மட்டும். இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 ரன் மட்டும். இந்த முறை ஸ்டேட் திசையில் 4. இந்த முறை 2 ரன்கள் மட்டும். மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 ரன் மட்டும். ஐந்தாவது ஓவரின் கடைசி பந்து, ஒரு கேட்சிற்கான முயற்சி. அருண் அவர்கள் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் 1 டாட் பால். ஸ்டெம்பிங் முறையில் விஜய் அவர்கள் விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். 66 கிலோமீட்டர் ஆயத்தில் அந்த பந்து ஒரு அகலப்பந்து. இந்த முறை ஸ்டேட்டஸில் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம் ரன் அவுட் இருக்குமா?
ரெனோட் முறையில் கணேஷ் அவர்கள் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். சிரஞ்சீவி அவர்களிடம் இருந்து ஒரு சிறந்த த்ரோ. இந்த முறை மேற்கூறியில் பட்டு நான்காக மாறியுள்ளது. கடைசி இரண்டு பந்துகள் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால் முதல் ஆட்டத்தின் கடைசி பந்து. விக்கெட்